வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கர் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது PGTRB. ஸோ அதோட நார்மலைசேஷன் மார்க் எப்படிலாம் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஏன்னா நிறையா பேர் வந்து நார்மலைசேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றதே நிறையா பேர் தெரியாமல் நிறையா சேனல்ஸில் ராங்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நிறையா டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ நம்மளோட நண்பர்கள் எல்லாருமே அதனால தான் சரி நம்மளே ஒரு வீடியோ போட்டுடலாமே, நார்மலைசேஷன்னா எப்படி இருக்கும், அது என்ன பண்ணுவாங்க அப்படின்றது. நீங்கள் ஆர்ஆர்பி எழுதினாலும் சரி, எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, ரயில்வே எக்ஸாம், என்டிபிசியோ, இல்லை குரூப் டி, எந்த எக்ஸாம் எழுதினாலுமே நார்மலைசேஷன் அப்படின்றது இருக்குது. சரி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதெல்லாம் எந்தெந்த எக்ஸாமுக்கெல்லாம் அந்த நார்மலைசேஷன் அப்படின்றது யூஸ் ஆகுன்றதை தெரிஞ்சுங்க. நார்மலைசேஷன் அப்படின்றது செஷன் வைஸ் எக்ஸாம்ஸ் நடக்கும்ல, காலையில் ஒரு செஷன் ஒரு எக்ஸாம், மதியம் ஒரு செஷன் இன்னொரு எக்ஸாம், அடுத்த நாள் இன்னொரு எக்ஸாம், அந்த மாதிரி 10 செஷன் நடக்கலாம், 20 செஷன் நடக்கலாம். அந்த மாதிரி செஷன் வைஸாக பிரித்து எக்ஸாம்ஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் நடத்துதோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இந்த நார்மலைசேஷன் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஎன்பிசின்றது வந்து செஷன் கிடையாது, நமக்கு வந்து காலையில் இப்போ போய் எழுதுகிறோன்னா எல்லாேருக்கும் 9:30 to 12:30 முடியும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 திரும்ப ஒரு எக்ஸாம் நடத்த மாட்டாங்க. ஆனால் என்டிபிசியோ பாருங்கள், இப்போ இதுவோ இந்த மாதிரி வேறு எந்த எக்ஸாம் எழுதினாலும், அதாவது செஷன் வைஸாக எழுதுகிற எக்ஸாமுக்கு தான் இந்த நார்மலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தையே வந்து யூஸ் பண்ணுவாங்க. டிஎன்பிசி மற்ற எக்ஸாமுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு நார்மலைசேஷன் அப்படின்றது தேவையே கிடையாது. ஸோ அதை எப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க, எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துறோம். ஏன்னா நிறைய பேரில் இதில் வந்து குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டீட்டெயில்டாக பொறுமையாக நிதானமாகவே பார்ப்போம், அப்போ தான் புரியும். இதுவும் சம மாதிரி தான், இங்கே மேலே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் அவங்க எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு ஆர்டரில் கொண்டு வருவாங்க. பட் என்ன ஆர்டரில் எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ இதை எடுத்துக்கிறது வந்து PGTRB, அதாவது இப்போ PGTRB எக்ஸாம் எழுதி தான் நார்மலைசேஷன் மார்க்குக்காக வெயிட்டிங் எல்லாருமே. அதனால் PGTRBன்னு சும்மா ஜஸ்ட் போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் நார்மலைசேஷன் மெத்தடு இது தான். ஸோ இந்த மெத்தடு வந்து மாறவே மாறாது, நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் மெத்தடு சேமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 1000 பேரோ இல்லை ஒரு 10,000 பேரோ இல்லை 100,000 பேரோ, அது எவ்வளோ பேர் வேணாலும் எழுதலாம். சரி, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் எழுதுவாங்க அப்படின்றது ஒரு எக்ஸு இல்லை ஏதோ ஒரு நம்பர், 1000 பேர் எழுதுகிறாங்க அப்படின்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாமும் ஒரு 1000 பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா 1000 பேரோட மார்க்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரோட மார்க்கு ஒரு நம்பர் வந்துடும், டிவைடட் பை 1000, அதாவது எவ்வளோ பேர் எழுதுகிறாங்களோ அதை டிவைட் பண்ணும். நம்ம சராசரி கண்டுபிடிப்போம்ல, அதே சேம் கான்செப்ட் தான். 10,000 பேர் எழுதுனா 10,000 பேரோட மார்க்கு கூட்டி டிவைடட் பை 10,000, 100,000 பேர்னால் டிவைடட் பை 100,000, 1,000,000 பேர்னால் டிவைடட் பை 1,000,000. இதுதான் நார்மலைசேஷன் அப்படின்றது. எல்லாரோடைய மார்க்கு, ஒருத்தர் ஒரு மார்க் வாங்கியிருக்கலாம், இல்லை 50 மார்க் வாங்கியிருக்கலாம், இல்லை எவ்வளோ மார்க் வேணாலும் வாங்கியிருக்கலாம். ஸோ எல்லாரோட மார்க்கையும் ஒரு மார்க்கிலிருந்து எத்தனை மார்க் வரையும் வாங்கியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கூட்டி கால்குலேட் பண்ணி டிவைடட் பை எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதினாங்களோ அதை வச்சு ஒரு மார்க் வந்துடும். அது வந்து ஒரு சராசரி, அதாவது சராசரி அப்படின்றது மார்க்கு. ஒரு 150 மார்க் இப்போ வந்து PGTRB அப்படின்றது எக்ஸாமுக்கு நடக்கும், 150 மார்க்குக்கு நடக்கும். அதில் எல்லாத்துக்கும் போட்டு கால்குலேஷன்லாம் போட்டு ஒரு 80 மார்க் அப்படிங்கிறது பேஸ் மார்க்குன்னு வச்சுங்க, ஒரு 100 மார்க் அப்படிங்கிறது பேஸ் மார்க்குன்னு வச்சுங்க. ஏதோ ஒரு மார்க் வந்துட்டோம், 100, 80, 90, 100, 70 ஏதோ ஒன்று வந்துடும். சரி, ஒரு ஆவரேஜாக நம்ம 100 மார்க் அப்படின்றது பேசிக்கான மார்க், அதாவது எல்லாரோடையும் டோட்டலையும் கூட்டி ஒரு 100 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுதான் பேஸ் மார்க் அப்படின்னு வச்சுக்குவாங்க. பேஸ் மார்க்கில் இருந்து தான் செஷன் மார்க்கை கண்டுபிடிப்பாங்க. ஸோ செஷன் மார்க் அப்படின்றது போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், 0.1% அப்படின்றது. இப்போது ஃபஸ்ட்டு செஷனில் ஒருத்தர் எக்ஸாம் எழுதுகிறார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாங்கன்னா 0.1% மார்க்கு வந்து வாங்கினவங்கள, அதாவது ஹை மார்க் வாங்கியிருப்பாங்கள்ல, அதில் இருக்கிறதுல 0.1%. இப்போ ஒரு 1000 பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க ஒரு செஷனில், அதில் 0.1% ஒருத்தர். 10,000 பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் 0.1% வந்து 10 பேர். அந்த 10 பேரோட மார்க்கை நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இது. இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள், 10 பேரோட மார்க்கை நார்மலைசேஷன்னா அந்த 10 பேரோட மார்க்கு ஹை லெவலில் வாங்கினா 10 பேரோட மார்க்கை கூட்டி 10 பேரோட மார்க்கும் ஒரு ஏதோ ஒரு நம்பர் வரும், டிவைடட் பை 10, அதால் வகுத்து ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு இன்னொரு மார்க் வரும். ஸோ செஷன் 1 வரும், செஷன் 2 வரும். நம்ம வந்து 2 செஷன் மட்டும் போடுவோம், இந்த மாதிரி எத்தனை செஷன் வேணாலும் நம்ம புரியறதுக்காக தான், சம்முக்காக தான். ஸோ சிம்பிளாக புரிகிற மாதிரி நார்மலைசேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்காக 2 செஷன் மட்டும் போடுவோம். ஃபஸ்ட்டு செஷனோட ஆவரேஜ் மார்க்கு ஒரு
90 அப்படின்னு வருதுன்னு வச்சுங்க. செகண்ட் செஷனோட ஆவரேஜ் மார்க்கு 110 அப்படின்னு வச்சுங்க. ஆனால் மொத்த செஷனோட ஹோல் மார்க்கு நமக்கு 100 அப்படின்னு வச்சுங்க. அதாவது எல்லா எக்ஸாம் எழுதின எல்லாரோட டோட்டலையும் ஆவரேஜ் பண்ணால் 100 வருது. ஃபஸ்ட்டு செஷனுக்கு மட்டும் பண்ணோம்னா 90 வருது, செகண்ட் செஷன் மட்டும் பண்ணோம்னா 110 வருது. இப்போ இதில் யாருக்கு குறையும் யாருக்கு அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். நார்மலைசேஷனுக்கே இப்போ தான் வர்றோம். இவ்வளோ நேரம் எக்ஸாம்ஸ் யாருக்கு கஷ்டமாக இருக்கும், இப்போ வந்து இதிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா, இந்த 90 மார்க் வாங்கியிருக்காங்கல்ல ஃபஸ்ட்டு செஷன் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் செஷன் எக்ஸாம் எழுதினாங்கள இவங்க 110 மார்க் வாங்கியிருக்காங்களா, அப்போ இவங்களுக்கு எக்ஸாம் ஈஸி அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஏன்னா பேஸ் மார்க்கிலேருந்து மார்க் கம்மியாச்சுன்னா எக்ஸாம் கஷ்டம், பேஸ் மார்க்கிலேருந்து மார்க் அதிகமாச்சுன்னா எக்ஸாம் ஈஸி. அப்போ எக்ஸாம் ஈஸியாக இருக்கிறவங்களுக்கு மார்க் குறையும், எக்ஸாம் கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு மார்க் அதிகமாகும். பட் அதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு செஷன் 90 மார்க், இது செகண்ட் செஷன் 110 மார்க். ஸோ இதுதான், இதில் வந்து ஆவரேஜ் மார்க் வந்து நமக்கு 100 அப்படின்றத சொல்லிட்டோம். இப்போது ஆவரேஜ் மார்க்கில் நீங்கள் 100 கீழே, இப்போ ஃபஸ்ட்டு செஷனில் ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு செஷனில் ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறாரு, அவர் வந்து ஆவரேஜாக ஒரு 80 மார்க் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. 80 மார்க் தான் வாங்கியிருக்கார், ஆனால் டோட்டல் ஹோல் ஆவரேஜ் வந்து 100 மார்க். அப்படிங்கும்போது அவருக்கு எக்ஸாம் வந்து ஆல்ரெடி கஷ்டம், கஷ்டங்கிறதுனால இதிலேருந்து ஒரு 10 மார்க் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 90 மார்க் அப்படின்றது அவருக்கு வந்துடும். இதுவே ஒருத்தர் இதில் வந்து ஆவரேஜ் மார்க்கே 90 தான், ஆனால் இவர் 100 மார்க், 110 மார்க் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கிங்க. இந்த ஃபஸ்ட்டு செஷனில் ஒருத்தர் எப்படி 110 மார்க் வாங்கியிருப்பார், வாங்காமல் இருக்க மாட்டார். இதுவே இவர் 110 மார்க் வாங்கியிருந்தார்னா இவருக்கு மேலும் இன்க்ரீஸ் ஆகும், மார்க் வந்து குறையுமோ. இப்போ 100 மார்க்குக்கு மேலே போயிடுச்சு, அப்போ அவர் டோட்டல் ஆவரேஜுக்கு மேலே போனாலும் மார்க் குறையாது, அவருக்கு மறுபடியும் இன்க்ரீஸ் தான் ஆகும். அதாவது அவர் வாங்கியிருக்கிற மார்க்கை விட இன்னும் மேலே அதிகமாகும். அதிகமாகும்னா இவருக்கு வந்து 10 லெவலில் அதிகமாச்சுன்னா இவருக்கு ஒரு 5-7 இந்த ரேஞ்சில் தான் அதிகமாகும். ஓகேங்களா? அடுத்து வந்து செகண்ட் செஷன், செகண்ட் செஷன் மட்டும் பாருங்கள். இது வந்து 110 மார்க்கு, ஆவரேஜ் டோட்டல் ஆவரேஜ் 100, இந்த செகண்ட் செஷனோட ஆவரேஜ் வந்து 110 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது இதில் வந்து இந்த டோட்டல் செகண்ட் செஷனோட ஆவரேஜே 110, ஆனால் இங்கே வந்து ஒருத்தர் 120 மார்க் வாங்கியிருக்காரு. அப்படின்னா இவருக்கு என்ன ஆகும்னா இன்னும் மார்க் ஆட் தான் ஆகும். எக்ஸாமே ஈஸியாகவே இருந்தாலும் இவர் டோட்டல் ஆவரேஜை விட அதிகமாக எடுத்திருக்காரு, ப்ளஸ் செஷன் ஆவரேஜை விட அதிகமாக தான் எடுத்திருக்காரு. அப்படின்றபோது இவருக்கு இன்னமும் மார்க் வந்து ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இவருக்கு எக்ஸாம் ஈஸி அப்படின்னு கன்சிடர் பண்ணாலுமே இவரோட மார்க் ஒன்றும் குறையாது, பட் அதே இடத்துல இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் இருந்து ஆட் ஆகுமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஸோ குறைக்க மாட்டாங்க, இதிலேருந்து எக்ஸஸ் பண்ணுவாங்களே தவிர குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது இவர் 110 மார்க் ஆவரேஜ் மார்க், ஆனால் எக்ஸாம் ரொம்ப ஈஸின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து இதில் ஒருத்தர் 90 மார்க் தான் எடுத்திருக்கார், ஆனால் செகண்ட் செஷனோட ஆவரேஜே 110, ஹோல் ஆவரேஜ் 100. இவர் எடுத்த மார்க் வந்து 90 தான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 90 மார்க்கிலேருந்து மார்க் கம்மியாகுமா கூடுமுனா கண்டிப்பாக கம்மியாக தான் ஆகும். ஏன்னா எக்ஸாமே ஆல்ரெடி ஈஸி. அப்படி இருக்கும்போது இவர் ரெண்டுத்துலேயுமே சேர்த்து கம்மியான ஒரு மார்க் தான் எடுத்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு மார்க்குகள் குறையும், 5-10 மார்க் வரையுமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டையுமே விட்டுருங்க, மொத்த ஆவரேஜ் 110, அதாவது செகண்ட் செஷனோட ஆவரேஜ் 110, ஹோல் ஆவரேஜ் 100, இவர் கரெக்டாக ஒரு 100 மார்க் எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ மார்க் குறையுமா கூடுமா அப்படின்னா அப்போவும் குறையும். இவர் இந்த செஷனுக்கு மேலே மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் அவரோட மார்க் குறையாமல் அப்படியே இருக்கும். 110 மேலே எடுத்திருந்தால் தான் அவரோட மார்க் குறையாமல் இருக்கும். அதுக்கு கீழே எடுத்திருந்தார்னா எக்ஸாம் ஈஸி அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்குவாங்க, அதனால் கண்டிப்பாக குறைய தான் செய்யும். அதையும் தெரிஞ்சுக்கிங்க, இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ PGTRB எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிற நண்பர்கள், யாருக்காவது வேறு ஏதாவது சந்தேகம் இல்லை எக்ஸாம் ரிசல்ட் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.